வெல்கம் டு காஞ்சி முத்து விலாக்ஸ். வெஜ் ஃப்ரைடேஸ் எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கோம். குடமிளகா உடம்புக்கு நல்லது, இங்கிலீஷில் கேப்சிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீன்ஸு, கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், கேபேஜ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கு, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ரெண்டு பேர் மூணு பேர் தான் சமைப்போம், இங்கே ஒரு 100 பேருக்கு சமைக்கிறாங்க. அது எப்படின்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கடையில் ஆயில் ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு விதைக்கிறாங்க. ஆனியன் போட்டு விதைக்கிட்டதுக்கப்புறம் பீன்ஸ் போட்டு அதையும் நல்லா அது கூட சேர்த்து வதக்குறோம். கொஞ்சம் விதைக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாய், கேப்சிகம் அதையும் போடுறோம். அது போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ், கேபேஜ் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு செந்நிறமாக வர அளவுக்கு வதக்குறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரௌனிஷ் வர வரைக்கும் வதக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சாதம் படித்து வச்சுருப்போம் லைட்டாக ஒரு இது ஒரு பதமான இதில், அதை எடுத்து போட்டு கடாயில் போட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸு இதெல்லாம் கலந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலரி விடணும், நல்லா பதமான இதில் சோறு உடையக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம எடுத்து போடுற வரைக்கும் நீங்கள் கடைசியாக இது கலரி விட்டுகிட்டே இருக்கணும். நம்ம கூட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்குங்க, போதுமான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. டொமேட்டோ சாஸ் வந்து பத்தலை, அது கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது, ஏன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது டொமேட்டோ சாஸு. போதுமான அளவுக்கு போட்டுப்போம், போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பதமான இதில் கிளறி விடணும். இப்போ நம்ம வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் மேக்ஸிமம் செய்வோமா, ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேருக்கு செய்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு ஆல்.